விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உதயகுமார் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பூண்டுல வந்து சில்லு உடையறத பத்தி ஒரு சில தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சமீபத்துல எல்லாத்தோட ஃபீல்டுலயும் வருது, உங்க ஃபீல்ட்லயும் வந்திருக்கும், சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. அதை நாளைக்கு கண்டிப்பா போய் கவனிச்சு பாருங்க. சோ இந்த சில்லு ஏன் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல்ட்ல அந்த சில்லு உடைஞ்சது எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். வாங்க போலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம். இந்த ஃபீல்டில் வந்துட்டு 50 நாள் செடி. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது சில்லு உடஞ்சிருக்கிறது தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு செடியிலையுமே அதிகமாக வந்திருக்கு இந்த தோட்டத்தில். ஸோ இந்த செடியை எப்படியும் பார்க்கலாம், நம்ம எப்படி இருக்குன்றது பார்க்குறோம். ஸோ இப்போ இது வேர்லாம் நல்லா இறங்கியிருக்கு, இது நல்லா பச்சை நிற்குது, நல்லா அதிகமான திக்கு டார்க் க்ரீனில் இந்த செடி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு இலையாக நான் பிரித்து காமிக்கிறேன், பாருங்கள். அதனால அது வந்துட்டு வடிவமே இழந்துடும், அது கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாம ஒரு பல் எக்ஸ்ட்ரா ரெண்டு பல் வெளியில தெரியறதுனால வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நமக்கு தெரியாமே நம்மளோட பூண்டை அவங்க மண்டியில எடை போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பூண்டுகளை முடிஞ்ச வரைக்கும் தனியாக பிரித்து நீங்கள் போடுறதுனால கண்டிப்பாக விலை மாறுதலான விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில்லு வந்துட்டு உடையாமல் தடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வழி பண்ணணும், எந்த மாதிரி முறைகளை கையாளணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ விவசாயிகள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைசத்து அப்படின்றது தான். இந்த நைட்ரஜன் யூரியாவாக இருக்கலாம், இல்லை டை அமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரி வகையில் இருக்கலாம், இல்லை அமினோ ஆசிட்ஸ் போன்ற ஸ்ப்ரேயிங்ஸ் கொடுக்கறதாக இருக்கலாம். ஸோ முதல்ல இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா சாயில் டெஸ்ட் எடுக்கணுங்க கண்டிப்பாக எல்லாரும். சாயில் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு எரு, அதாவது தொழு உரம் அப்படின்னு போட்டு 12 டன் அப்படின்னு போடுவாங்க. இது வந்துட்டு பொதுவாக கேரட்டுக்கு உகந்ததான் இருக்கலாம், பூண்டு மாடி பயிருக்கு வந்துட்டு அது நம்ம சரியாக கவனிக்க வேண்டியது வரும். அதுக்கு கீழேயே நான் இந்த இது போட்டோவில் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது 0.76 அப்படின்ட்டு இருக்கு. இதில் சரியாக தேவைப்படுற கரிம உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கக உரம் அப்படின்றத வந்துட்டு 1% பக்கத்தில் இருந்தாலே போதும். அதில் அதே மாதிரி இந்த சாயிலில் வந்துட்டு pHயோட அளவு பார்த்தீங்கன்னா 6.5 நியர்லி இருக்கு. ஸோ அந்த மாதிரி காட்டில் வந்துட்டு நீங்கள் நாட்டு எருவு போடும்போது இன்னும் அதிகமாக தான் ஆகும் pH, அதாவது நியூட்ரலுக்கு பக்கம் பக்கம் போக ஆரம்பிச்சிடும், தண்ணியெல்லாம் அதிகமாக சேமிச்சிருக்கக்கூடிய காடாக மாறிடும். தண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நீரோட pH வந்துட்டு 7 தான். ஸோ பூமியில் வந்துட்டு தண்ணி சேரும்போது கண்டிப்பாக அதோட pH வந்துட்டு நியூட்ரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு களைக்கொல்லி மருந்தடிச்சோ இல்லை ஏதோ ஒரு பயிருக்கு பாதிப்பு வருதோ அப்படின் போது நம்ம உடனே தண்ணி பாய்ச்சி அதோட நியூட்ரல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் சேம் இதுலேயும். இந்த நாட்டு எருவு போடும்போது என்ன போட்டுட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக கொடுக்கும்போது, இந்த மழை காலங்களில் தண்ணி அதிகமாக வயலுக்கு வரும்போது pHயோட இன்க்ரீஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால தாங்க இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அதிகமாக ஆகுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் அவங்க நாட்டு எருவு நிறையா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சீரான பரவுதல்ன்றது வந்துட்டு கம்மி, ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும், உடச்சு விடாமல் இருப்பாங்க. மண்ணுக்கு பேடு கட்டி விதை விடும்போது ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த நாட்டு எருவுன்றது அடியில் கரெக்டாக அந்த பூண்டுக்கு கீழே தங்கியிருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் ஃபார்ம் ஆகும், நாட்டு எருவில் இருந்த பயிருக்கு தேவைப்படக்கூடிய நிறைய என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸை கலெக்ட் பண்ணுற வேறு பகுதி வந்துட்டு குயிக்காக அந்த என்சைம்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து புதுசாக க்ரோத்துக்கு தான் கொடுத்துட்ருக்கோம், க்ரோத் சப்ளிமெண்ட்டுக்கு. ஸோ அந்த க்ரோத் ஆகிற டைமில் வந்துட்டு சைட்லேருந்து ரூட்டு அந்த வேருக்கு நேராக இருக்கிற பூண்டு அதிகமாக எடுத்து அதிக வளர்ச்சியை வந்துட்டு அந்த பூண்டுக்கு கொடுக்குது. அப்போது அது என்னென்னா ப்ராப்பரான அந்த நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், அதாவது மரபணு மாற்றம்ன்றது ஒரு பயிர் கண்டிப்பாக வந்துட்டு மரபணு மாற்றம்ன்றது ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்துகிட்டே இருக்கணும். வளர்ச்சி பருவத்திலேருந்து பூப்பருவம், பூப்பருவத்திலேருந்து காய்ப்பருவம் அப்படின்ற மாதிரி எல்லா பயிருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பூண்டில் வந்துட்டு வளர்ச்சி பருவத்திலேருந்து பூண்டு உருவாகக்கூடிய அந்த முதிர்ச்சி பருவத்துக்கு பூண்டு உருவாகும் பருவமும் பல் உருவாகிற டைமு அப்புறம் அதுலேருந்து முதிர்ச்சி பருவம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணாமல் வெறும் க்ரோத் பார்ட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் நிறையா நம்ம சரௌண்டிங்ஸ், அதாவது நீலகிரியில் ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயங்களை அதிகமாக நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி பொட்டாஷ் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு ஓரளவுக்கு அந்த பொட்டாஷோட முக்கியத்துவத்தை புரிய வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த குளிசோலை, குளிசோலைக்கு அந்த பக்கம் கவரட்டி, தாவணி, அப்புறம்
கல்லட்டி பகுதி இந்த மாதிரி டிஆர் பஜார் மந்து பக்கம் இருக்கிறது, முத்திரப்பாடா சைடில் அந்த எமரால்டு ட்ராக் வரைக்கும் இருக்கிறது, கொல்லிமலை பக்கம் இருக்க ஃபீல்டுங்க, இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையுமே வந்துட்டு நமக்கு தூர தூரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மர் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நம்ம ப்ராப்பராக அதை வந்துட்டு நிறைய டைம் எடுத்து சொல்லிட்டு வரோம், அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் கொஞ்சம் தெரியறதில்ல. ஸோ தண்டல்கள் வர்றதுக்கும் மிகவும் முக்கியமான காரணமாகவே இந்த தலைசத்து தான் காரணமாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எப்போவுமே நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுத்து அந்த சாயில் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அங்க கரிமமோட அளவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட காட்டுக்கு நாட்டு உருவு கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப அதிகமாக கொட்டுறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது பூண்டை பொறுத்த வரைக்கும். பிஹெச் மட்டும் ஸ்டாண்டர்டாக நியர்லி 6.5 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் போகம் மாதிரி இந்த போகம் இல்லை, ரெண்டாவது போகத்தில் வந்துட்டு மழை அதிகமாக இருக்கு. முதல் போகத்தில் நம்ம தெரியும் ஒரு 40 நாள் 50 நாள் டைம்லேயே வந்துட்டு நம்ம அந்த அக்ஷயா அன்னபூர்ணா அந்த மாதிரி உரங்களை வந்துட்டு நம்ம கொடுத்து செடியை வளர்த்துறதுக்கு வளர்ச்சிக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த ரெண்டாவது போகத்தில் வந்துட்டு அதெல்லாம் தேவையே இல்லாமல் செடி அபரிவிதமாக வளருது. காரணம் என்னென்னா காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் தான். மழை பெய்யும் போது நைட்ரஜன் வந்துட்டு மழையில் அது ரெண்டு அணுவாக இருக்கும் நைட்ரஜன் காற்றில் இருக்கும்போது வாயு வடிவத்தில், அது மழையோட மலைத்துளியோட கலந்து அதுக்கப்புறம் அது நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகி பூமிக்கு கிடைக்குது. அந்த பூமியில் கிடைச்ச உடனே அது மறுபடியும் வேர் வழியாக அந்த நைட்ரஜன் போய்கிட்டே இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அளவுக்கு அதிகமான தலைசத்தை செடி எடுக்க எடுக்க என்னென்னா அது செடி மஞ்சள் ஆகிறது வந்துட்டு அதிகமாக தலைசத்து அதிகமானாலும் மஞ்சள் ஆகும். நம்ம வந்துட்டு இது வரைக்கும் தலைசத்து வந்துட்டு குறைவாக இருக்கிறதுனால மஞ்சள் ஆகும் அப்படின்றத நினச்சது இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நைட்ரஜன் வரும்போதும் செடி மஞ்சளை காமிக்கும் அப்படின்றது சமீபத்தில் நம்ம நிறையா பூண்டு இந்த மழை காலத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய விவசாயிங்க கொடைக்கானல் இந்த பக்கம் குடல்பேட்டு இந்த சைடில் எல்லாம் வந்துட்டு விவசாயிங்க நமக்கு அடிக்கடி நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கும் அதே தான் நான் சொல்ல வரேன். நம்ம வெறும் நீலகிரி மட்டும் இல்லை, வெளியில் இருக்க சர்க்கிளில் இருக்க ஃபார்மருக்கும் கண்டிப்பாக பொட்டாஷோட முக்கியத்துவம் வந்துட்டு பூண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு வரும்போது அந்த மாதிரி பல விதமான நோய்கள் நோய் எதிர்ப்பு பொட்டாஷ் அப்படின்றத வந்துட்டு ஹெல்த் எலமெண்ட் தான். நான் சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்றது. ஸோ அந்த சாம்பல் சத்தை சரியாக கையாண்டோம் அப்படின்னா பூண்டுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். இது வந்துட்டு தண்ணியை பேஸ் பண்ணி தான் பொட்டாசியம் வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ கரெக்டாக அதை நீங்கள் சில்லு ஏதாவது 50 நாள் 60 நாள்லேயே அதோட தூர தூரத்துக்கு ஒன்று ரெண்டு வரும், வரும்போதே நோட் பண்ணி நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். சில்லு வந்துட்டு அதோட நேச்சர் என்னென்னா பூமியில் கிடைக்கிற சத்து எடுத்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் மேலே என்ன போட்டு அமுத்தினாலும் கீழே சரியாக நீங்கள் பராமரிக்காத பட்சத்தில் வந்துட்டு மேலே வளர்ச்சி அபரிவிதமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கீழேக்கு தேவையான சத்தை கீழேயே கொடுக்கும்போது தான் அது கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ்க்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த மரபணு மாற்றம்ன்றது பூப்புறம் காய்ப்புறம் அப்படின்றது மாறுறதுக்கு ஃபெர்டிலைசர் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால மருந்தை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதிகமாக நுனிக்கர்கள் நிறைய இடத்துல தலை தொங்கி சீக்கு ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கோம். ஹைட்டு ரொம்ப வளருதுன்ட்டு இல்லை மருந்துங்களை அடிக்கிற பட்சத்தில் அந்த செடி வந்துட்டு உடனே அது 2 நாள் 3 நாள் அதுவும் இந்த மாதிரி மழைக்காலங்கள் அடிக்கும்போது அதிகப்படியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த இதை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டவுன் அதாவது ஊட்டி சரௌண்டிங் ஃபார்மர்ஸ் வந்துட்டு 60 நாளில் கண்டிப்பாக மழைக்காலங்களில் போடக்கூடிய பயிருக்கு பூண்டு பயிருக்கு பொட்டாஷ் ஒரு வாட்டியும் 90 நாள் சமயங்களில் பொட்டாஷ் ஒரு வாட்டியும் கொடுக்கறது மூலியமாக இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தண்டல்கள் நோயிலிருந்தும் தப்பிக்க முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட இப்போ பார்க்கறதுக்கு நல்ல செடி மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இது இந்த செடி பார்க்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த செடியில் என்ன பிரச்சனை இருக்கு இதுலேயும் அதே மாதிரி சில்லு வருதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதை எடுக்கிறவன் அந்த நான் ஒரு நிமிஷம் வரமாட்டேங்குது. ஸோ நல்லா தண்டெல்லாம் ஊக்கமாக இருக்கு, செடி பச்சையாக இருக்கு, நல்லா ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கு. இதுக்கு வந்துட்டு இது வரைக்கும் இன்னும் பொட்டாஷ் போடலை. 4 ஒரு உரம் கொடுத்ததோடு சரி இதை நான் இப்போ உரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இந்த காட்டில் வந்துட்டு அளவுக்கு அதிகமான தலைசத்து நாட்டு உரம் அங்க உரம் அப்படின்றத நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது பொதுவாக இந்த மாதிரி உரசத்து வந்துட்டு கேரட் பயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய தலைசத்தை நம்ம இது கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு தனியாக இதுலேயும் வந்திருக்கு. ஸோ என்னென்னா இன்னும் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சில்லு உடைய ஆரம்பிக்கும்.
ஸோ இது இந்த இது வந்துட்டு எல்லா செடியிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா பிஹெச் வேல்யூ தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அந்த ஷேப் ஒரு ஷேப்பை வந்துட்டு அன்ஷேப் பண்ணுற மாதிரி தனியாக சைடில் வந்து வருது. இப்போ மேல் தோல் எல்லாமே பூண்டு ஆக ஆக காஞ்சு கடைசியில் நமக்கு ஒரு ரெண்டு தோல் மூணு தோல் தான் வந்துட்டு பூண்டில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பூண்டு அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அதோட வளர்ச்சி வந்துட்டு இந்த மாதிரி வரல. இது மட்டும் இந்த பூண்டில் வரல, இதில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேர் பகுதியில் வந்துட்டு அந்த சத்து வந்துட்டு நைட்ரஜனை அதிகமாக சப்ளை பண்ணுறதுனால அதோட வளர்ச்சி அதனால் கட்டுப்படுத்த முடியாமல் வளர்ந்துட்டே வருது. ஸோ இந்த இடத்துல இருக்க வேண்டிய பூண்டு இது இலை வந்துட்டு உள்பக்கமாக வந்துருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த வேரோட வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் மூலயமா இது வந்துட்டு தனியான ஒரு வளர்ச்சியும் தனியான ஒரு குடும்பத்தையும் உருவாக்குறதுக்கு இது முயற்சி பண்ணுறதுனால தான் இந்த ஷேப் வந்துட்டு அன்ஷேப் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இந்த இடத்துல உள்ளுக்குள்ளேயே வரணும், அது உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு பதிலாக வெளியில் தள்ளிட்டு வருது இந்த பூண்டு. ஸோ வேர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கு, அந்த ஷேப்பும் நல்லாயிருக்கு, ஆனால் சில்லு உடையிறது அப்படின்றது பொதுவாக எல்லா இடத்துலையுமே நடக்கிற விஷயங்கள் தான். இதை நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க இந்த மழை காலங்களில். இப்போ இருக்க நோய் மற்ற விஷயங்களை பாதுகாக்கிறதுலேயே நம்ம சரியாக இருக்கிறதுனால இந்த சில்லு உடையிற விஷயங்களை சரியாக கவனிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமான ஃபீல்டில் இல்லை. ஒரு பூண்டில் பார்த்தீங்கன்னா சராசரியாக அதோடய ஆயுள் காலத்தில் ஒரு 12 இலை பக்கம் வரும். இதில் வந்துட்டு இந்த முதல் 2 இலை வந்துட்டு 30 நாளுக்குள்ளேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா களைக்கொல்லி அடிக்கிறோம், அப்புறம் மருந்துகள் நிறையா கொடுக்குறோம். ஏஜிங்கிறது வந்துட்டு எல்லா பயிருக்குமே நடக்கிற மாதிரி ஏஜிங்கிறது இதுக்கும் பூண்டுக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் அடிக்கக்கூடிய இந்த களைக்கொல்லி மருந்து, பூச்சிங்க மருந்து ஊற்றுறது, வேர்க்கு ஊற்றுற மருந்து இதெல்லாம் வந்துட்டு இலையில் படுறதுனால அதிகமாக சீக்கிரமாகவே மஞ்சள் ஏறிடும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாலே பச்சை நல்லா நிற்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இலைக்குமே வந்துட்டு சராசரியாக ஒரு 30 நாள் மாதிரி கணக்கு வச்சிங்க அப்படின்னா அதோடய பச்சையத்தை வந்துட்டு வயசால் கணக்கு பண்ணலாம். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு 10 நாள் கணக்கு வச்சு அதோட வயசையும் கணிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த பூண்டில் நான் சொல்ல நினச்சது. தொடர்ந்து பார்த்துருங்க, இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.